வெற்றிமாறன் டைரக்ஷனில் சூரி விஜய் சேதுபதியெல்லாம் சேர்ந்து நடிக்கிற விடுதலை பார்ட் 2 December 20, 2024 ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவலை டார்கெட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. December 25 புதன்கிழமையில் தான் கிறிஸ்மஸ் வருது. இதை டார்கெட் பண்ணி December 20 வெள்ளிக்கிழமையே படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் பிக் ப்ளஸ்ஸு புதன்கிழமையில் கிறிஸ்மஸ் வர்றது தான். இதனால் படமும் ரிலீஸ் ஆகிற முதல் வெள்ளிக்கிழமையிலேருந்து சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 2025 நியூ இயர் டேன்னு 10 நாட்களுக்கு மேலே பல்கான டேட்ஸை விடுதலை பார்ட் 2 டீம் பிடிச்சிட்டாங்க. விடுதலை பார்ட் 1 அளவுக்கு இந்த பார்ட் 2க்கு ரெஸ்பான்ஸ் வந்தால் கிடச்சிருக்க பல்கான டேட்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப 100 கோடி வசூலை அசால்ட்டாகவே பார்ட் 2 தொட்டுரும். 2024 சூரிக்கு கருடன் கொட்டுக்காளியை தொடர்ந்து ரிலீஸ் ஆகிற 3வது படம் தான் விடுதலை பார்ட் 2. ப்ளஸ் விஜய் சேதுபதிக்கு 2024 மகாராஜாவை தொடர்ந்து ரிலீஸ் ஆகிற 2வது படம் தான் விடுதலை பார்ட் 2. சூரிக்கும் சரி விஜய் சேதுபதிக்கும் சரி பார்ட் 1 ரிலீஸ் ஆகும் போது அவங்களுக்கு இருந்த பாக்ஸ் ஆஃபீஸ் மார்க்கெட்டை விட இப்போ அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் மார்க்கெட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சூரிக்கு விடுதலை பார்ட் 1 கருடன் 2 படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய பிளாக் பஸ்டர் மூவிஸ். ப்ளஸ் விஜய் சேதுபதிக்கும் மகாராஜா படமும் ஒரு பிக் பிளாக் பஸ்டர் மூவி. இதெல்லாம் தாண்டி பார்ட் 1 இந்த பார்ட் 2 பயங்கர ஹைப் இருக்குது. ப்ளஸ் இது வெற்றிமாறனுடைய படம், இந்த நேமுக்காகவே தனி ஹைப்பும் இருக்குது. இவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் பார்ட் 2 மேலே இருக்குங்க. இது எல்லாத்தையுமே டபுள் மடங்கு ஆக்கிற விதத்தில் தான் படத்துடைய டீமும் ரிலீஸ் செய்ய பல்காக பிடிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய கலெக்ஷனை விடுதலை பார்ட் 2 நம்ம எதிர்பார்க்கலாம். இதையும் சொல்லியாகணும், December 20 பல்கான டேட்டுங்கிறதால காம்படிஷனுக்கு வேறு படமும் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு சின்ன படமாக இருந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது எந்த படமாக இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.